हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर वीडियो एल्लारुक्कुमे रोम्ब पिडिच्च मश्रूम पफ्स एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम अदुवुम वीट्टिल नल्ल मोरुमोरुन्नु ओवने इल्लाम रोम्ब क्रिस्पिया पार्त्तोन उंगलुक्कु तेरियुम एव्वलो लेयरा इरुक्कु अप्पडिना इंद माथिरी लेयर लेयरा पफ्स एप्पडी नम्म वीट्टिले ओवन इल्लाम रेडी पण्रदु अप्पडिन्रदु इंद वीडियोल पाक्कलाम इनकी नम्ब एडुत्तिरुक्कावन नम्ब वीट्टिलेये मरत्तुक्कु अडियिल मुळच्चु वंद कालान्दान எங்க வீட்டு ம பழா மரத்துக்கு அடியில் இந்த காளான் வந்து முளைச்சி வரும். எப்போவுமே மழை காலம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக முளைச்சி வரும். இது வந்து இதிலேருந்து இன்னும் டபுளாக பெருசாக வளர்ந்து வரும். இது வந்து ஒரு 250 கிராம் வரையும் இருந்துச்சு. இதோட வேர்பகுதியை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இதை அதிகமாக க்ளீன் பண்ண தேவையில்லை, பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காளான கோல்டு வாட்டரில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் டிப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப மஷ்ரூமில் இருக்கிற அந்த நுண் கிருமிகள் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆகிடும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம பைப் தண்ணியில் லேசாக வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காளானில் இருக்கிற தண்டு பகுதியில் மேலே உள்ள தோலை மட்டும் இது மாதிரி நீக்கிடுங்க. காளானோட இந்த தண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சில சமயம் நம்ம கடையில் வாங்குறப்ப காளானோட தண்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். இந்த மஷ்ரூமில் இந்த காளானோட தண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரிக்கு உங்கள் வீட்டில் காளான் எதுவும் வளருது அப்படின்னா அது நல்ல காளானாக சாப்பிடலாமான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சில மஷ்ரூம்ஸ் உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும், அந்த மாதிரி காளானில் நம்ம சாப்பிடலாமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த காளானோட மேல் பகுதி, அதாவது கொடை மாதிரி இருக்கிற இந்த பகுதியை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காளானை நான் ஏற்கனவே நிறைய தடவை சமைச்சிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல காளான் தான், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வகை காளான் தான் இது. இப்போ இதை ஃபுல்லாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதையெல்லாமே நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காளானை ஃபுல்லாக இது போல் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த காளான் மொத்தத்துக்கு எவ்வளோ அளவு எத்தனை கிராம் இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட நான் செக் பண்ணி காமிக்கிறேன். மஷ்ரூம் டப்பாவில் தான் இதை எடுத்திருக்கேன். மஷ்ரூம் டப்பா வந்து ஒரு 25 கிராம் இருக்கும். மஷ்ரூம் டப்பாவை சேர்க்காமல் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 200 கிராம் காளான் கிடச்சிருக்கு. இப்போ மஷ்ரூம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 பிரிஞ்சி எலை, பட்டை, சோம்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோடு அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறப்பவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மஷ்ரூம் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இந்த கல் உப்பு போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலாவை போல் இது போல் 1 பை 1 நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் நல்லா வதங்கின பிறகு 1 கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். இதை நல்லா மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூமை வதக்குறதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை. சால்ட்டும் ஆல்ரெடி நான் தக்காளியில் சேர்த்துருக்கேன், அதனால் அந்த சால்ட்டு இதுக்கு போதுமானது. இது போல் 1-5 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா மசாலாவோடு சேர்ந்து காளான் நல்லா வதங்கி வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம பப்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கான காளான் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சுருளில் வதங்கி வந்த பிறகு நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ காலன் பப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 2 கப் அளவு மைதா ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, ஒரு அரை டேபிள்ஸ்பூன் சுகர், 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டரை ஃபுல்லாக இந்த மாதிரிக்கு நல்லா மசிச்சுட்டு மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து மாவை நம்ம அழுத்தி பிடித்தோம்னா உங்களுக்கு உதிரக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ நான் மறுபடியும் கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு உள்ளங்கையில் பிடிச்சி எடுக்கிறேன் பாருங்கள், இந்தளவு இருக்கணும். இப்போ நம்ம எப்போவும் போல் தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி பிசைஞ்சி எடுப்போமோ அந்த மாதிரிக்கு மாவை பிசைஞ்சி எடுத்துருக்கேன். மாவை இது போல் வெஜிடபிள் கட்டருக்கு மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உருட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பஃப்ஸ் ரெடி பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். பஃப் பேஸ்ட்ரி, அதாவது பஃப் சீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோவில் என்னால் கொடுக்க முடியல, வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இப்போ நான் பஃப் பேஸ்ட்ரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை இதில் நம்ம இந்த மாதிரி ஓரத்தில் வச்சிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்ரியோடு அந்த ஓரத்தில் வச்சுருங்க. ஆல்ரெடி எக் பப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க. எக் பப்ஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபோல்டிங் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்போம். இதில் வந்து ஃபோல்டிங் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதோட பேஸ்ட்ரியோட ஓரத்தை ஃபுல்லாக இந்த மாதிரிக்கு லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் நான் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பப்ஸை எல்லாத்தையுமே இந்த பிளேட்டில் வச்சுட்டு இப்போ காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை இது போல் லேசாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுறதுனால உங்களுக்கு பப்ஸ் வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல கலர் கிடைக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு கடாயில் நை சால்ட்டை சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பப்ஸை அதில் வச்சுட்டு ஒரு கனமான பிளேட்டை போட்டு மூடிடலாம். இது அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம லேசாக திருப்பி விட்டுக்குவோம். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் லேசாக திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் இதை மூடி போட்டுட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எடுக்கலாம். இப்போ பப்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மஷ்ரூம் பப்ஸ் நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது எது ஓவன் இருந்தாலும் நீங்கள் ஓவனில் ட்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லேயராக வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். அவ்வளோதாங்க, காலன் பப்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.